தையல் நாயகினா பெண்களின் தலைவி, அது நான் தான். ராங்கி புத்தம் புதிய ஆக்ஷன் திரைப்படத்தை இப்பொழுது டால்பி விஷன் HDR 10+ தரத்தில் டால்பி அட்மாஸ் ஒளியில் உங்கள் சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். இன்றே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். தாராளமா போயிட்டு வாங்க, நான் வேண்டான்னுலாம் சொல்லல, ஆனா என்ன இதுல இன்வால்வ் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் போய் கூப்பிட்டா உங்க வாசுகியத்தை விட்டுடுவாங்களா அவள? இதுவே நீ வந்தா அவங்க எந்த தடையும் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோ. ஆதி நீ எதுவும் பேசாத, பவித்ராவை கூட்டிட்டு போ, அங்க போய் நில்லு, மத்ததெல்லாம் பவித்ராவை பேசிப்பா. எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டு தான் என்ன கன்வின்ஸ் பண்றீங்க, அப்படித்தானே? ரெண்டு விஷயம் பவி, ஒன்னு நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன், இன்னொன்னு ஒன்னு ஏதாவது அசிங்கப்படுத்திட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். அதெல்லாம் எதுவுமே நடக்காது சார். அப்படியெல்லாம் சண்டை போட்டு சட்டை போட்டுன்னு ஹீரோ ஆயிடலாம்னு நினைக்காதீங்க. நீங்க வந்து அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி நின்னா மட்டும் போதும். வாங்க சார். வா. வரேன் சீதாமா. ஆமா இல்ல, மறந்தே போயிட்டேன் பாரு. நேத்து கூட ஞாபகம் இருந்துச்சு, இன்னைக்கு சுத்தமா மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இரு. அப்ளிகேஷன் எங்க மனோ? மனோ ஒன்னுதான். அப்ளிகேஷன் எங்க? என்னது? நான் வாங்க சொன்ன நீ அப்ளிகேஷன். என்ன அப்ளிகேஷன்? ஒரு நிமிஷம் சொல்லு. என்ன அப்ளிகேஷன்? என்ன அப்ளிகேஷன் வாங்க சொன்னேன் கூட உனக்கு தெரியாதா? என்ன வாசுகி, அப்ளிகேஷன் வாங்கலையா? அத அவ கேட்டுட்டு இருக்கால. இரு, அவ அப்படி என்னதான் சொல்றான்னு கேப்பா. சரி அப்புறம் கூப்பிடுறேன். கேட்டுட்டே இருக்க, நீ எதுவும் சொல்லாம காதுல மாட்டிட்டு இருக்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு செயின் அவுத்து கொடுத்தனே, இன்னைக்கு லாஸ்ட் டேட் மனோ. இன்னைக்கு வாங்கலனா 1 இயர் வேஸ்ட் ஆயிடும். நீ ஏன் இவ்ளோ கேர்லெஸா இருக்க? ஐயய்யய்யே மனோ, ஏன்டா இப்படி பண்ற? ஒரு அப்ளிகேஷன் தானே கேட்டா, அத கூட பொறுப்பா வாங்கி கொடுக்க மாட்டியா? என்ன ஆளாளுக்கு அப்ளிகேஷன் அப்ளிகேஷன்றீங்க, அதான் டேட் முடியலல்ல. பாருங்க அத்த, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். இவ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? பேச்ச விடு, நான் வாங்கி தரேன், இன்னைக்குள்ள வாங்கி கொடுத்துறேன், போதுமா? என்ன மனோ இவ்ளோ கூலா சொல்ற? இப்ப மட்டும் நான் கேக்கலனா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ஒண்ணும் ஆயிருக்காது. நீ படிக்கலன்னா இப்ப இந்தியாவே காத்துட்டு இருக்கா? அப்ளிகேஷன் இன்னைக்கு போடலன்னா நாளைக்கு காலைல சென்னை சிட்டி ஃபுல்லா பால் பயிர் போட மாட்டாங்களா? இல்ல சென்னை மெட்ரோ ஓடாதாக்கும். ஓவியா, என் படிப்பு விஷயத்துல இவ்ளோ அலட்சியமா நடந்துக்கறல்ல? இது எவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா நினைச்சிருந்தா என் அம்மா அப்பா போட்டு செயினை கழட்டி கொடுத்திருப்பேன். அத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. ஆமா, பெருசா 1/2 கிலோ செயினை கழட்டி கொடுத்துட்டா. சரி விடு கண்ணு, அவன் கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவான். யோ போ. பவி இது எப்ப வந்தது? இதெல்லாம் முதலே டிரைவர் அண்ணா கிட்ட சொல்லி வாங்கி வச்சிட்டேன். என்னது இது? பூ, பழம், சந்தனம், ஸ்வீட்ஸ், கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் கீர்த்திக்கு ஒரு புடவை. ஏன், அவ உத்தம புருஷனுக்கு ஒரு வேட்டி சட்டையும் வாங்கிட்டு போக வேண்டியதானே? இங்க பாரு, நீ ஃபர்ஸ்ட் டைம் வர, அதுவும் நல்ல விஷயம் சொல்றதுக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ், ரொம்ப ஒன்றும் கஷ்டமானது இல்லையே, ஃபாலோ பண்ணிக்கிட்டா என்ன தப்பு? ஆமா ஆமா, எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் படி தான் நடந்துச்சு பாரு, இது மட்டும் தான் குறைச்சல். உன்னை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? ஏட குடும்பம் எதுவும் பேசாதே ப்ளீஸ். வா போலாம். நீ போ. வா ஆதி, சும்மா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத. உள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். என்ன ஆதி, சின்ன புள்ள மாதிரி இப்படி அடம்பிடிப்ப? என் கூட வந்து நிக்கிறதுல என்ன குறைஞ்சிட போற? நீ தான் அடம்பிடிக்கிறப்போ நான் சொன்னபடி வந்துட்டேன், இங்க நிக்கிறேன், நீ போயிட்டு வா. சரி நில்லு, நான் வந்துடுறேன்.
பண்ணு. என்ன இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. கண்டிப்பா நீ ஏதோ ஃபார்ம் ஏதோ கேட்டிய, அத நிச்சயமா வாங்கிட்டு என்ன கீர்த்தி, வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? வா பவித்ரா, ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? உள்ள வாமா. உட்காருமா? அட உட்காருமா. கீர்த்தி ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாளே. உட்காருங்க. பரவாயில்ல, இந்தா. வாங்கிக்கோ. இல்ல வேண்டாம். நல்ல செய்தியோட உன்ன பார்க்க வந்திருக்கோம், வாங்கிக்க. என்ன மிஞ்சி போனா பூ பழம்னு நிறைஞ்ச வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருப்ப, அத நீ கொண்டு வந்திருக்கியே, அதுதான் பிரச்சனை. அத எப்படி ஊ கையால வாங்க சொல்றது என் மருமகளை? சொல்லு, எப்படி ஊ கையால வாங்க வைக்கிறது? ஏன் வாசகி நீ இப்படி பேசுற? வாய மூடியா. அதான் நான் பேசிட்டு இருக்கல்ல, இல்லாதது ஒண்ணு சொல்லிடலையே. என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. நான் நல்ல விஷயம் சொல்ல வந்திருக்கேன். அத சொல்றதுக்கு வேற ஆளே இல்ல பாரு. என்ன விஷயம்? ஆதிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கோம். கீர்த்தி தான் முன்னால நின்னு அண்ணனோட கல்யாணத்தை நல்லபடியா முறைப்படி நடத்தணும். கீர்த்தி மட்டும்தான் வரணுமா? நாங்கெல்லாம் வந்து ஆகாதா?